குட் மார்னிங் டு எவ்வரிவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்டி எயிட் என்னங்கிறதை பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம் ஸோ எல்த் எம்த் அண்ட் டேம் ஆஃப் ஏபிஆர் எக்ஸ் ஒய் இசட் ரெஸ்பெக்டிவ்லி தென் ஷோ தேட் எக்ஸ் எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் எல் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாப்பிட் ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சால் ரொம்ப ஈஸி ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியணும் அப்படின்னா டிஎன்னுக்கு ஃபார்ம்லா என்னன்னு தெரியும் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சீக்வல் டு டிஎன் ரைட் இத்தனாவது டேம் ஃபிஃப்த்து டேம் ஆர் டென்த் டேம் ஆர் டொண்ட்டீத் டேம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா இப்போது ஃபிஃப்த்து டேம் உங்களை கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஏ ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஃபைவ்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ரைட் ஃபிஃப்த்து டேம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னால் என்னுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்ட்ரிட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கே ஃபிஃப்த்து டேம்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்த் டேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்த்து டேம்னால் என்ன அது எத்தனாவது டேமாகவும் எத்தனாவது டைம் ஆனாலும் இருக்கலாம் இந்த எல்லோட வேல்யூ வந்து மேபி ஒரு ஃபிஃப்டீனாக இருக்கலாம் டுவெண்ட்டியாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கலாம் ஒருவேளை இந்த எல்லோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ்னால் என்ன செய்வீங்க எண் இருக்க வேண்டிய இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க அப்படி தானே அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு என் இருக்க வேண்டிய இடத்துல எல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஸோ பாருங்கள் இது புரிஞ்சிச்சினாலே இந்த சம்மலை பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இங்கே எழுதியிருக்காங்க ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டிசிக்குவல் டு எக்ஸ் இந்த எக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு சம்மலை கொடுத்துருக்குறாங்க அந்த ஹெல்த்து டேமை வந்து அந்த ஹெல்த்து டேமோடய வேல்யூ வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது எம் எம்த் டேம் அப்போ எண்ணுக்கு போல் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ அதுவும் சம்மில் தான் கொடுத்துருக்காங்க அது ஒய்க்கு ஈக்குவல் அதே மாதிரி இப்போ மூணாக டேம் நீங்களாகவே மேக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இருக்க வேண்டிய இடத்துல என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் ஓகேவா இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா மூணு ஈக்குவேஷன் கிடச்சிரும் ஒன் டூ த்ரீ இந்த மூணு ஈக்குவேஷன் எதோடய வேல்யூ அப்படின்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசடோட வேல்யூ ஸோ இந்த மூணு வேல்யூமே கடைசி பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க சப் டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்து எழுதிக்கோங்க அதில் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது இசட் இருக்குது இந்த எக்ஸ் ஒய் இசெட் இந்த மூணையும் தூர தூக்கிட்டு இந்த ஒன் டூ த்ரீங்கிற ஈக்குவேஷனில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சோ அந்த வேல்யூவை அப்படியே தூக்கி சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ நாங்கள் எழுதியிருக்கேன் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அண்ட் ஒய்க்கு பல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணும் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அண்ட் இசட்டுக்கு பல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கரெக்டாக எழுதணும் இந்த சம்மளம் கேர்லெஸ் மிஸ்டேக் தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது புதுசாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் சிம்பிளிஃபிகேஷன் தான் எழுதியாச்சா ஸோ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பல வேல்யூ என்னன்னு நினைச்சாச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த எம் மைனஸ் என் அப்படிங்கிறது எதுக்கெலாம் காமன் ஏ அப்படிங்கிற ஒரு டேமுக்கும் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிற டேமுக்கும் காமன் ஸோ ப்ராக்கெட் மூலமாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இங்கே நல்லா பாருங்கள் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஹோலுக்கு இந்த ஹோல் டேமுக்கு இந்த ரெண்டு டேமுக்கு வெளியில் எம் மைனஸ் என் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எம் மைனஸ் என்னு இந்த ரெண்டு பேருக்கும் சொந்தம் இந்த ரெண்டு பேருக்கும் காமன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்ன செய்வோம் ப்ராக்கெட் இருந்துன்னா என்ன செய்வோம் ஸோ இந்த எம் மைனஸ் என்னை கொண்டு முதல்ல ஏவை மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் இந்த எம் மைனஸ் என்னை கொண்டு எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டியை மல்டிப்ளை பண்ணணும் ரைட் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீன்னு இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க த்ரீயை கொண்டு முதல்ல ஏயை மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்புறம் த்ரீயை கொண்டு மைனஸ் ஒன்றை மல்டிப்ளை பண்ணுவீங்க அதே லாஜிக் தான் இங்கேயும் தட்ஸ் இட் ஓகே பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் இந்த ஏய கொண்டு எம் மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏயை கொண்டு எம் மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் கிடச்சாச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஏ கொண்டு அதே எம் மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே ரைட் இப்போ இதே விஷயத்து தான் அடுத்த ரெண்டு டேமுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ என் மைனஸ் என் மைனஸ் எல்லை கொண்டு ஏவ மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் என் மைனஸ் எல்லை கொண்டு எம் மைனஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு டி ஓகே தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி தான் எல் மைனஸ் எம்மை கொண்டு ஏவை மல்டிப்ளை பண்ணணும் லாஸ்ட்டு டைம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு டைம் என்ன செய்யணும் அப்போ இந்த எல் மைனஸ் எம்மை கொண்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஏ மல்டிப்ளை பண்ணணும் எல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு நீங்களே எழுதி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம் அண்டு தேர்ட் டேம் ஃபிஃப்த்து டேம் இந்த மூணுலேயும் ஏ இருக்கும் அந்த மூணு டேமையும் எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கோங்க எழுதின பிறகு மூணுலேயும் காமனாக இருக்க ஏவை எடுத்து வெளில எழுதிடுங்க அதே மாதிரி செகண்ட் டேம் ஃபோர்த்து டேம் ஸோ சிக்ஸ்த்து டேம் இதில் டிஸ்பிளே ஆகலை சிக்ஸ்த்து டேம் இந்த மூணு டேம்லையும் எது காமனாக இருக்கும் அப்படின்னா டி காமனாக இருக்கும் அந்த மூணு டேமையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிட்டு அந்த மூணுலேயும் காமனாக இருக்கிற டிஏ எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க வெளில எழுதிக்கோங்க தான் இதுக்கப்புறம் வந்து சம் ரொம்ப ஈஸியாக போகுது ரொம்ப சிம்பிளாக போகுது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஏ பக்கத்தில் ஏகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மூணு டேம் எந்த டேம்ல இருந்தாலும் ஏ காமனாக வெளில எடுத்தோமோ அந்த மூணு டேமை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் எம் இருக்குது இங்கே ப்ளஸ் எம் கேன்சல் ஆகிரும் இங்கே ப்ளஸ் என் இருக்குது மைனஸ் என் கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் எல் இருக்குது மைனஸ் எல் இருக்குது கேன்சல் ஆகிரும் அப்போ ஜீரோ ஸோ ஏ ஜீரோ ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஏ பக்கத்தில் ஏ இன்ட்டு ஜீரோ அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த டி பக்கத்தில் இருக்கதையும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன் மற்ற ஸ்டெப்ஸ் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இங்கே என்ன செய்யணும் ரெண்டு டைம் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லை கொண்டு எம்மை மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கடுத்து எல்லை கொண்டு என்னை மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் என்ன அப்புறம் மைனஸ் ஒன் கொண்டு எம்மை மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் மைனஸ் ஒன்றை கொண்டு மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணணும் இப்படி மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபோர் டைம்ஸ் கிடைக்கும் என்ன என்ன கிடைக்குங்கிறத மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோமா எல்லையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் எல் எம் அண்ட் எல்லையும் மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எல்எம் மைனஸ் ஒன்னையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எம் அண்ட் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் என் கிடச்சிரும் இதே ரூலை மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு டேமுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு எட்டு டேம்ஸ் கடகட கடகடன்னு கிடச்சிரும் இதுக்கப்புறம் இப்போமும் அந்த ஏ கூட ஏ பக்கத்தில் காமனாக இருந்த அந்த மூணு டேம்ஸையும் எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேம்ஸ் கேன்சல் ஆச்சோ அதே மாதிரி இங்கே எல்லா டேமும் ஒன்று கொண்டு கேன்சல் ஆகும் கண்டிப்பாக கேன்சல் ஆகி வரணும் எத்தனை டேம் ப்ளஸில் இருக்கோ அத்தனை டேம் அதே வேல்யூவோட மைனஸில் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த டீக்குள்ளே அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தான் ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணாலும் என்ன கிடைச்சிரும் ஜீரோ கிடச்சிரும் இப்போ ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டி இன்ட்டு ஜீரோ ரெண்டையுமே கூட்டினா என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ப்ரூவ் பண்ணியாச்சு தேங்க்யூ ஸோ மச்